வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்டட் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு பருவம் மூன்றில் பெயர் சொல் அப்படிங்கிற லெசன் தான் இதுக்கு முன்னாடி வந்து பாதம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது அதோட பாதத்தோட ஆசிரியர் யாருன்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ராமர் பாதம் ஒரு கடவுள் ராமருங்கிற ஒரு கடவுள் ராமரோட பாதம் அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க அப்போ பாதத்தோட ஆசிரியர் ராமகிருஷ்ணன் இல்லைன்னா கிருஷ்ணரோட பாதம் ரெண்டு பேருமே கடவுள் தான் கடவுளோட பாதம் அப்படின்னு யாபகம் வச்சுங்க அதில் முக்கியமான பயன்ஸுன்னு இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி தான் இருக்குது அதுவும் டிஎன்பிசி கேட்குற மாதிரி எந்த சம்மந்தமான ஒரு விஷயங்களும் இல்லை அதனால் அதை பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு அதோட ஆசிரியர் பெயர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து இப்போ பார்க்க போகிறது பெயர் சொல் பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்துர்லாம் ஒன் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த மாதிரி ஆறு வகைப்படும் அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பெயர் பற்றி பார்க்கலாம் பெயர்னா பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர் அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை உயிர் உள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ குறிக்கிறது தான் பெயர் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க மரம் செடி மயில் பறவை அடுத்து இடப்பெயர் இடத்தை குறிக்கிறது சென்னை பள்ளி பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலப்பெயர்னா நிமிடம் நாள் வாரம் இந்த மாதிரி காலத்தை குறிக்கிறது காலப்பெயர்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சினைப்பெயர் சினைனா உறுப்பை குறிக்கும் சினைனா உறுப்புன்னு வச்சுக்கோங்க சினைன்னா வேற ஏதாவது நினச்சிங்க கண் கை காலு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இலை கிளை எதுவும் சினை தான் மரத்துக்கு அது சினை பண்பு பெயர் அடுத்து பொருளோட பண்பை குறிக்கிறது வட்டம் சதுரம் செம்மை நன்மை அப்படிங்கிறது தொழில் பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கிறது படித்தல் ஆடுதல் நடத்தல் ஓடுதல் குதித்தல் தாண்டுதல் எல்லாமே தொழில்தான் தொழிலில் தான் வரும் தொழிற்பெயர் இது இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஆறு வகை பெயர் சொல்லுக்கும் சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைம் வாசித்து பார்த்துக்கிங்க இது எல்லாத்தையுமே பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயருக்கு சினை பண்பு தொழில் எல்லாத்தையுமே ஒரு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு அது வர்ற மாதிரி அடுத்து இருகு இடுகுறி பெயர் கமா காரண பெயர் அப்படின்னா நம் முன்னோர்கள் பெயர் சொல்கிறேன் அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இருவகைப்படுத்தினர் இடுகுறி பெயர்னால் என்னென்னா நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர் காரணமே இல்லாமல் மரம் காற்று அப்படின்னு சொல்கிறது எந்த காரணமுமே இல்லை அதுக்கு அதுக்காக சொல்கிறது இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் அப்படின்னு இதுவே ரெண்டு வகையாக இருக்கு அது என்னன்னு பார்த்துடலாம் நம் முன்னோர்கள் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி பொது பெயர்னால் பொதுத்தன்மை கருதி வச்சதுக்கு தான் பொது பெயர் மரம் பழம் மரம்னா இருக்கிற எல்லா மரமுமே மரம் தான் வேப்ப மரம் புளிய மரம் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டோம் எல்லாமே ஒரு மரம் தான் அதனால பெயரில் இது பேர்லாம் வந்துடும் இதுவே சிறப்பு பெயர்னா மா வாழைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறப்புத்தன்மை கருதி ஒன்றுக்கு பேர் வச்சாங்கன்னா அது சிறப்பு பெயர்னு போயிடும் இடுகுறி சிறப்பு பெயர் மா வாழைனா மாமரத்தை தான் குறிக்கும் வாழைனா வாழை மரத்தை தான் அதோட சிறப்பு கருதி அதுக்குன்னு வாழை மரத்தை நம்ம வேப்ப மரமும் வாழை மரமும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது அது வேற இது வேறு மரம்னு சொல்லும்போது எல்லாம் ஒன்று தான் பட் வேப்ப மரம் வேற மாமரம் வேற அந்த மாதிரி சிறப்பு கருதி வைக்கிறது தான் சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க அடுத்து காரணம் பெயர்னு சொல்கிறாங்க பாருங்கள் காரணம் கருதி சில பொருள்களுக்கு பெயர் வைக்கிறாங்க அதுதான் காரண பெயர் ஏன்னா நாற்காலி கரும்பலகைன்னு இருக்குது நாற்காலிக்கு நாலு கால் இருக்கு அந்த நாலு கால் இருக்கிற காரணத்தினால தான் நாற்காலின்னு பேர் வச்சிருக்கு அங்கே கருப்பு கலரில் இருக்குது அதனால தான் இதை கரும்பலை கரும்பலகை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதுவும் ரெண்டு வகையாக இருக்குது காரணம் பொது பெயர் காரண சிறப்பு பெயர் ஏன்னா இரண்டு வகைப்படும் சொல்கிறாங்க பொதுப்பெயரில் வந்து எந்த காரணம் காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தால் ஒரு காரணத்தோட எல்லாத்தையுமே பொதுவாக கொடுக்குறது பறவைன்னு கொடுத்துருக்காங்க பாரு அது பறக்கிறதுனால பறவை காரண பெயர் ஆனால் பொதுவான காகமும் பறக்கும் மயிலும் பறக்கும் எல்லாமே பறவை தான் அதுதான் பெயர் பொதுவில் வர்றது அதுவே காரண சிறப்பு பெயர்னால் அதோடய சிறப்புத்தன்மை கருதி சொல்கிறதுனால அது காரண சிறப்பு பெயர்னு வரும் வளையல் மரங்கொத்தின்னு கொடுத்துருக்காங்க பாரு வளையல்னால் வளைஞ்சிருக்கிறதுனால வளையல் வளையல் அது காரணம் சிறப்பு பெயர் எல்லாமே வளைஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே வளையல்னு சொல்ல முடியாதுல்ல பெரிய ஒரு கம்பியோ இல்லை ஒரு ராட்டனமோ வளைஞ்சு தான் இருக்குது அது வளையல்னு சொல்ல முடியாது ஆனால் இது என்ன காரணம்னா அது கையில் அணையிற மாதிரி இருக்குது வளைஞ்சிருக்கு அதுதான் காரணம் அதுக்காக தான் இது வளையல்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுக இடுகுறி பெயரை வட்டம் எடுக்கன்னு சொல்கிறாங்க இடுகுறி பெயர்னால் இது வரும் மண் அப்படிங்கிறது காரண பெயர் வளையல் வளைஞ்சிருக்கிறதுனால தான் வளையல் அப்படின்னு சொல்றாங்க இடுகுறி சிறப்பு பெயர்னா வாழை சிறப்பு பெயர் இதுதான் ஓகேங்களா இதுக்கு அடுத்த பாயிண்ட் இங்க படித்து மகிழ்க அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அன்பில் இன்பம் காண்போம் அறத்தினின் நேர்மை காண்போம் அப்படின்னு இது பாடலோட முதல் லைன் இதை எழுதுனது யாருன்னா புலவர் ஆ முத்திரையார் மலேசிய கவிஞன்னு கொடுத்துருக்காங்க முத்திரையார் இதை எப்படி ஆக வச்சுக்கலாம்னா அன்பில் இன்பம் காண்பம் ஒருத்தருக்கு அன்பு செலுத்தும் போது அவரோட மனசில் நம்ம ஆழ்ந்த ஒரு முத்திரை பதிச்ச மாதிரி நம்ம பதிஞ்சிடுவோம் யாரோ ஒருத்தர் புதுசாக பார்க்குறோம் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவும் பணியோடவும் பேசும்போது நம்ம லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க அவங்க மனசில் முத்திரை குத்துற மாதிரி நம்ம பதிஞ்சிடுவோம் அதுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு அன்பாக இருந்தோம்னா முத்தரை குத்துற மாதிரி மத மனசில் பதிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு இங்கே இரு பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறுனா நதின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எண் ஆறு தான் இங்கே திங்கள் கொடுத்துருக்காங்க திங்கள்னா நிலவுன்னு ஒரு பேர் திங்கள் கிழமைன்னு ஒரு பேர் இருக்கு ரெண்டு இருக்குது ஓடுனா நம்ம வேகமாக ஓடுறது ஒன்று இருக்குது அடுத்து வந்து வீட்டுக்கு மேலே பதிக்கிற ஓடு இருக்குது நகைனால் கழுத்தில் அணிகிற நகை இருக்குது நகைனா சிரிப்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது இதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஜஸ்ட்டு ஒரு பொருத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்குது மாலையில் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நார்மலாக தான் இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை இல்லை பெரியவரை வணங்குவோம் காலையில் சீக்கிரம் எழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது படித்து பார்த்துங்க ஜஸ்ட்டு தெரியும் அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை இந்த கலை சொற்களை அறிவோம் இதையும் ஒரு டைம் வாசித்து பார்த்துக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அடுத்து திருக்குறள் திருக்குறள் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஏன்னா குரூப் ஃபோர் பார்க்குறோம் அதனால ஜஸ்ட்டு மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம் குரூப் டூன்னா ரொம்ப உள்ளவரையும் போகலாம் இது குரூப் ஃபோர் தான் அதனால் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒரு டைம் வாசித்து பார்த்துக்கோங்க குரலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எந்தெந்த அதிகாரத்துக்கு கீழே எந்தெந்த குரல் வருது அப்படின்னு பாருங்கள் அரண் வலியுறுத்தலில் இந்த ரெண்டு குரல் வருது ஒரு டைம் வச்சு பார்த்துங்க அடுத்து ஈகை இதில் ரெண்டு குரல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த அதிகாரத்துக்கு கீழே எந்தெந்த குரல் வருது அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துங்க அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறதுக்கு பார்ப்போம் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் அப்படின்னு வரும் அடுத்து பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் துன்பத்தை கண்டு வருந்தனும் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த லெசன்